இந்தியாவில் மறுபடியும் சராசரியாக 50,000 கோவிட் கேசஸ் ஒவ்வொரு நாளும் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் மறுபடியும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வாட்டி டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் கொரோனா வைரஸாக அது இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 2019 கொரோனா வைரஸ் காரணமாக தான் சார்சிஓ விட்டு உலகம் முழுவதும் பரவி இப்போ நடந்துட்டு இருக்க பேண்டமிக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. எல்லா வைரஸுமே மியூட்டேஷன் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸ்க்கும் மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கு. இதில் பல வேரியன்ட்ஸ் உருவாகி இருந்துச்சு. யூகே வேரியன்ட், பிரேசில் வேரியன்ட், சவுத் ஆஃப்ரிக்கா வேரியன்ட் சொல்லிட்டு உலகம் முழுவதும் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்போ நியூ டபுள் மியூட்டேஷன் வேரியன்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ஸில் 10,000 மேற்பட்ட சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் மகாராஷ்டிராவில் 200 மேற்பட்டோர் இந்த டபுள் வேரியன்ட்னால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுபடியாக டெல்லியில் 9 பேரும், குஜராத்தில் 3 பேரும் இதனால் வந்து பாதிப்படைஞ்சு தான் தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. மோஸ்ட்டாக மியூட்டேட் ஆகிற வைரஸ் அந்தளவுக்கு ஆபத்தை கொடுக்காது. இன்ஃபேக்ட் அது ஆபத்து கொடுக்குற விதத்திலையும் அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாது. பட் சில மியூட்டேட்டட் வைரஸ் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கலாம். அதோட ப்ரோட்டீன் ஸ்பைக்கில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால அது ரொம்பவே டெட்லிஸ்ட்டாக கூட மாறலாம். அப்படிப்பட்ட வேரியன்ஸ் தான் யூகே வேரியன்ட், சவுத் ஆஃப்ரிக்கா வேரியன்ட் சொல்லிட்டு உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இந்த டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட்டும் அனலிஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா E484Q அதுக்கப்புறம் L452R அப்படின்ற இந்த ரெண்டு வேரியன்ட் தான் மியூட்டட் ஆகி டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட்டாக இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கொரோனா வைரஸோட ஸ்பைக் ஜீனில் ஒரு மியூட்டேஷன் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இப்போ மியூட்டேஷன் தான் ஆதிக்கம் செலுத்தி பரவ தொடங்கியிருக்கு. இந்த மாதிரியான வைரஸ் மியூட்டேட் ஆகிறதுனால ஏற்கனவே கொரோனா வைரஸ்லேருந்து குணமடைஞ்சவங்களுக்கும் திருப்பி ரீஇன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் இந்த டபுள் மியூட்டன் வேரியண்ட்டை நினச்சி பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வைரஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானதாக இல்லை, இந்த வேரியண்ட் வந்து அந்தளவுக்கு ஆபத்தானதாகவும் இல்லை. இன்ஃபெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இயல்பாகவும் பரவலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான டெஸ்ட் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்தியாவில் செகண்ட் வேவ் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக கிட்டத்தட்ட 50,000+ கோவிட் கேசஸ் இந்தியாவில் மட்டுமே ரிஜிஸ்டர் ஆக தொடங்கியிருக்கு. யூகே வேரியன்ட், பிரேசில் வேரியன்ட், சவுத் ஆஃப்ரிக்கா வேரியன்ட், இப்போ டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட், இன்னும் எத்தனை வேரியன்ட் உருமாற போகுது அப்படின்னு இன்னும் தெரியல. ஏன்னா கொரோனா வைரஸ் இன்னும் முடியல. நமக்கான கடமை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட் வாஷ், கடைசியாக வேக்சினேஷன். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் அரமின் சைனிங் அவுட்.